தமிழ் திரையுலகில் முன்னணி காமெடியனாக கலக்கிட்டு இருந்தவர் தான் சந்தானம். சந்தானம் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இவரோட நடிப்பில் உருவாகி இருக்க சர்வர் சுந்தரம், டிக்கிலோனா, சபாபதி உள்ளிட்ட படங்கள்லாம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இந்நிலையில் நீண்ட காலமாக காத்திருப்பில் இருந்த டிக்கிலோனா படம் G5 ஓடிடி தளத்தில் வர செப்டம்பர் 10 நேரடியாக ரிலீஸ் ஆக இருக்கு. சந்தானம் நடிப்பில் கடைசியாக ரிலீஸான பாரிஸ் ஜெயராஜ் படம் சுமாரான வெற்றியை பெற்றிருந்துச்சு. A1 படத்தை இயக்கியிருந்த ஜான்சன் கே இந்த படத்தையும் இயக்கியிருந்தார். கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ரிலீஸான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. இதற்கிடையில் ஏற்கனவே சந்தானம் நடித்து முடிச்சிருக்க சர்வர் சுந்தரம், டிக்கிலோனா போன்ற படங்கள் ரிலீஸுக்காக காத்திருக்கு. சந்தானம் ஹீரோவாக நடிச்சிருக்க டிக்கிலோனா படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக அனைகா, சிரின் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ஹர்பஜன் சிங், யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், முனிஷ்காந்த், ஆனந்தராஜ் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்க இந்த படத்தோட பாடல்கள்லாம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றிருக்கு. இந்நிலையில் செப்டம்பர் 10 ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்க டிக்கிலோனா படத்தோட ப்ரீமியர் ஷோ சத்யம் தியேட்டரில் திரையிடப்பட்டிருக்கு. இந்த ஷோவை பார்க்கறதுக்காக நடிகர் சிலம்பரசன், யுவன் சங்கர் ராஜா, ஆர்யா, வைபவ் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த புகைப்படங்கள் இப்போ இணையத்தில் செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம சிம்புவை பார்க்குறதுக்கே அவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமாக செம ஸ்மார்ட்டாக இருக்காரு. சந்தானம் 3 விதமான கெட்டப்களில் டிக்கிலோனா படத்தில் நடிச்சிருக்காரு. டைம் டிராவலை மையப்படுத்தி நகைச்சுவை படமாக உருவாகி இருக்கு டிக்கிலோனா. இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. 2027 இருந்து 2020 வந்து தன்னோட கல்யாணத்தை இளைஞர் ஒருத்தர் தடுத்து நிறுத்துறதுக்காக டைம் டிராவல் பண்ணுறத போல் டிக்கிலோனா படம் உருவாக்கப்பட்டிருக்கு.